ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் எக்ஸாட்டிக் ஃபார்ம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு சரி ஓகே, வீடியோ திரும்ப ரிட்டர்ன் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். எதனால் நம்ம வீடியோக்கு இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம தோட்டத்தை ரெடி பண்ணணும், இங்கே தான் நம்ம விவசாயம் அதோட சேர்ந்து நம்ம பண்ணையை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்காக தான் நமக்கு வீடியோ போடுற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அந்த ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் வீடியோ நமக்கு டிலே ஆகிடுச்சு. இந்த கொரோனா டைமில் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன், நானும் சேஃபாக தான் இருக்கேன். என்ன மாஸ்க் போடுறதே சேஃபாக இருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாதுங்க, நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம். நம்ம தோட்டத்தில் வேலை பார்த்துட்ருக்கோம், நம்மளும் நம்மளோட வாட்ச்மேன் அப்பச்சி அவரும் வேலை பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வியூஸ் காட்டுற பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு 1.5 மந்த் 2 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. இப்போ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பச்சி. நம்ம இடம் வந்து இந்த இடம் எதனால் வந்து நம்ம இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு டிலே ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம அந்த மட்டமில்லுடைய அந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதோடைய டஸ்ட்டு குட்டி வச்சுருந்த இடம், அதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வேலை பார்த்துட்ருந்தோம். விவசாய பூமி தான், நம்ம வந்து அது மண்ணெல்லாம் இறுகிட்டனால அதை ஹிட்டாச்சி வச்சு அதை பெரட்டி அதோடைய வீடியோஸும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதெல்லாம் நம்ம பரட்டிட்டு இப்போ நம்ம தோட்டத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கட்டிகளாக இருக்குது, இதெல்லாம் உளுத்து வச்சுருக்கோம். இந்த கட்டிகள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் உடச்சி விட்டோம் அப்படின்னா மழை பெய்யும். கிட்டத்தட்ட தொடர்ந்தே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வீக் மேலே மழை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மழை பெய்ஞ்சின்னா இந்த கட்டிங்கெல்லாம் ஊறிடும் மண்ணில், இந்த மலையில் ஊறினப்புறம் நம்ம திரும்ப விட்டு வண்டியை விட்டு உழுதும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நமக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு. நம்ம வியூஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்காக கண்டிப்பாக நான் புது புது வீடியோஸோடு உங்களை வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து சந்திச்சிட்டே இருக்கும். நம்ம பண்ணையில் புதுசாக ஆட்டுக்குட்டி வாங்கியிருக்கிறோம், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்கும் மேலே பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.